ஸோ மக்களை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய கிரேனை வச்சு அந்த கீழே வந்து இருக்கிற சின்ன சின்ன தூண் சின்ன சின்ன தூண் தான் தூணப்பெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தூக்கிட்டு அங்கே அது பதில் ட்ரெயின் மாதிரி செட்டப் இருக்குல்ல, அந்த செட்டப்புக்கு கொண்டு போக போகிறாங்க போல். இப்போ எங்கே கொண்டு போகிறாங்கன்னு நீங்களே பாருங்கள், தூக்கிட்டாக பாருங்கள். இவ்வளோ எவ்வளோ பெரிய கிரேனில் எவ்வளோ பெரிய சின்ன தூக்கிட்டு எங்கேயோ கொண்டு போகிறாங்க, மேலே தூக்குறாங்க. அது எங்கேன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, எனக்கே தெரியல எங்கே கொண்டு போக போகிறாங்கன்னு. ஒரு வேளை அது மேலே வைக்க போகிறாங்க போல் அந்த ட்ரெயின். ஆமாம், அந்த ட்ரெயின் செட்டப் இது இதுக்குன்னு தெரில, ஒரு சின்ன ஒரு ஒரு குட்டி ட்ரெயின் அது கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த கம்பார்ட்மெண்ட் சேஃபில் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இதை இது எங்கே வைப்பாங்கன்னு தெரியல. இப்போ எங்கே கொண்டு போகிறாங்க, என்ன அது இது ஆஹாங்கிற மாதிரி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பார்ப்போம் இது எங்கே வைக்கிறாங்கன்னு. சின்ன வயசில் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு வரம் இதெல்லாம் எங்களுக்கெலாம். 90s kids ஆன எங்களுக்கெலாம் இது வந்து இந்த கிரெயின் தூக்குறது அப்புறம் நகட்டுறாங்க பாருங்கள், வா சாட்டிஸ்ஃபை மூமெண்ட். அப்புறம் இந்த இது என்ன சொல்லிட்டு தானே, JCP வச்சு மண் தோண்டுவாங்க, அப்புறம் இந்த கிரெயின் மூலமாக தூக்குறது இதெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு வந்து ஒரு வரம். அப்படியே நாலு பழம் உட்காந்து பார்த்துட்ருப்போம். அது ஒரு காலம் அந்த மாதிரி. இப்போ வந்து தூக்கிட்டு இருக்காங்க, தூக்கிட்டு எங்கே போய்க்கிறாங்கன்னா கடன் ஒரு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக்காக போட்டுட்டு இதெல்லாம் எடுத்தால் செமையாக இருக்கும்ல. ஜூம் போய் இறக்குறத பார்ப்போம். வைங்கஜி வைங்கஜி கரெக்டாக இவங்கஜி. சின்ன வயசில் அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், இப்போ சமணம் பெரிய ஆளாகி படித்து இந்த வேலைக்கு போயிடலாமான்னு. அது ஒரு காலம். இப்போயும் ஆசை இருக்குது சமணம் செல் யூடியூப்லாம் விட்டுட்டு சமண கிரெயின் ஆப்ரேட்டர் JCP மனு தோன்ற வேலை இந்த மாதிரி வேலைகளுக்கு போயிடலான்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ட்ரெயின் மூலம் தூக்கிட்டு வந்த கம்பியை அங்கே ரெண்டு பேர் வந்து பிடிச்சி சேஃபாக இறக்கி கீழே வைக்கிறாங்க பாருங்கள். அந்த அந்த தண்டவாள சேஃபில் இருக்கிற அந்த இடத்துல வந்து இறக்கி கீழே வச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு ஆசை இருக்கும், அந்த தூக்கி இறக்கி விட்றாங்கல்ல அதை பிடிச்சிட்டு நம்ம மேலே பறந்து போகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதை தொங்கிட்டு அதை பிடிச்சி தொங்கிட்டே போகணும், அப்போ தூக்கிட்டு போவாங்க நம்மளையும். அப்படிலாம் பல ஆசைகள் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு இந்த மாதிரி செட்டப்? இது வந்து சென்ட்ரல் பிரிட்ஜுக்கான வேலையெல்லாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி சென்ட்ரல் பிரிட்ஜுக்கா இல்லை ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான்னு தெரியல. ஒரு ட்ரெயின் செட்டப்லேயே இது இருக்குது, ஒரு கம்பார்ட்மெண்ட் செட்டப்லேயே இந்த இருக்குது பற்றியலாம். இதுதான் இந்த செட்டப் எதுக்குன்னு தெரில. ஓகே, எதுக்கோ கட்டிகிட்ருக்காங்க, அது எதுக்குன்னு நம்ம வந்து கட்டி முடித்த பிறகு பார்த்தா தான் நமக்கே தெரியும். இப்போ அந்த இடத்துல வந்து ஏற்றி வச்சா இல்லை அந்த கிரேன் மூலமாக ஒரு தூணை தூணை மறுபடியும் கட்டிட்டு மேலத்துக்கு போகிறாங்க. இப்போ எங்கே கொண்டு போகிறான்னு தெரில. அநேகமாக அந்த அந்த கம்பார்ட்மெண்ட் மேலே வைப்பாகன்னு நினைக்கிறேன். அது பொய்யா கூட எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 4 தூண் போன மாதிரி இருந்துச்சு, இப்போ 2 தூண் தான் இருக்குது தூக்குறாங்களா. இப்போ எங்கே தூக்க போகிறாங்கன்னு தெரியல, எங்கே கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை திருப்புறாங்க போல. லைட்டாக மேலையில் அடித்தா என்ன ஆகிறது, அதோட கதை முடிகிறது தான், கை கால் உடஞ்சிடும். ஏதாவது விஷயம் நடந்தால் நல்லதாகவே நம்ம மைண்ட் யோசிக்க மாட்டுது, ஏதாவது தப்பு தப்பாகவே யோசிக்குது. இப்போ தான் மக்கள் செம மேட்ருன்னு மாட்டிருக்கு. எங்கே பாருங்க எவ்வளோ தூரம் தூக்குறாங்கன்னு, அந்த ஒரு தூணை மட்டும். இப்போ அந்த ஒரு தூணை தூக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ தூரம் வேதாலயக்கெல்லாம் பஸ் போகுதா பார்ப்போம். அந்த தூண் எங்கே போகுது என்று ஒரு வழியாக தான் சேர வேண்டிய இடத்தை சேர்ந்து விட்டது அந்த தூணை. அங்கே அங்கே நிப்பாட்டிட்டாங்க பார்த்தீங்களா அந்த தூணை. ஆனால் இன்னும் நிற்கலை, கரெக்டாக இடம் வாகு பார்த்துட்டு இருக்கு. வாகு பார்த்துட்டு அந்த இடத்த கரெக்டாக நிப்பாட்டுவாங்க. அப்படி இந்த பக்கம் திருப்புனா அங்கே பாருங்கள் ஒரு JCP. இதான் நம்ம பார்த்தது. அது JCP அதுவும் கிரேன் தான். ஏதோ பெரிய அட்டையை தூக்கிட்டு போய் பஞ்சட்டை மாதிரி இருக்குது, எதாவது தூக்கிட்டு போயிட்டு இருக்கு பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல JCP வந்து குளித்தவனா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நம்முடைய கனவுகளெலாம் இதே இடத்துல பார்த்து மகிழ்ந்துக்கிடுவேன். கரெக்டான இடத்துல வச்சுட்டாங்க, அது ஒரு தூண் ஆயிடுச்சு. பாலத்தில் வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும் எல்லா வேலைகளும். முடிஞ்ச பிறகு அது ஓப்பனிங் கிராண்டாக இருக்கும்,
அதை பார்க்கலாம் அந்த ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு. அந்த இடத்துல தூணெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம இங்கே வந்து இந்த பெரிய பறிச்சிட்ட மாதிரி ஒன்று தூக்கிட்டு போனாங்க, இல்லை கிரேனை சின்ன ஜேசிபி கிரேனை வச்சு அதை பார்க்கறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். தூக்கிட்டு போய் இடத்துல அடுக்கி வைக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக பெரிய 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 தூண், பெரிய பெரிய அந்த இது கிரேனு இதெல்லாம் வந்து தான் அந்த வேலையில் நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் முடிச்சுட அந்த இது போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இது சென்ட்ரில் வைக்கிற தூக்குப்பாலை லிஃப்ட்டு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அங்கே கொண்டு போயிட்டாங்க. அது அந்த அங்கே இன்னும் கொஞ்சம் நகர்த்தினாங்கன்னா அந்த ஸ்பாட் வந்துடும், அங்கே வந்து செட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இந்த இப்போ கைத்தறி தான் இந்த பாலத்தோட வேலையிலே முடிச்சுட்டு அவ்வளோ இதே இந்த கட்டிட்டு இதையும் முடித்தாங்கன்னா பிரிட்ஜு வேலையெல்லாம் 99% முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மேப்பூச்சிகள் பூசிட்டு பாலத்தை ஓப்பனிங் பண்ணுறது தான். இந்த வருஷத்துக்கு ஓப்பன் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணால் ரொம்ப நல்லதான் நல்லாயிருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் இந்த மாதிரி நம்ம பாமன் சைடு ராமேஸ்வரம் சைடு ஏதாவது வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவில் அற்புதமான வீடியோக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் மனசு தைரியம் பிடிச்ச அற்புதமான வீடியோன்னு சொல்லி பழகுவோம். அப்போ தான் நம்ம வீடியோ இப்போ நம்ம புகழில் தான் மற்றவங்க புகழ்வாங்க. ரொம்ப ஓவராக பேசுகிறேன், முன் கேமரா ஆன் பண்ணாலே ரொம்ப ஓவராக பேசுகிறேன், அது என்னென்னு தெரியல. ஓகே, அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். கடைசி சாத்தியம் கிளம்புறேன் நான் சொல்லப்போனா.